ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பீஸா தான், வித் வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மாவு ப்ரிப்பேர் பண்ணி 1 ஹவர் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்துட்டு 1 பேக்கெட் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணி பண்ணிக்க போகிறேன். இந்த 1 பேக்கெட் ஈஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை வந்துட்டு ஃபெர்மெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஈஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம ஃபுல்லாகவே கொட்டிடலாம். எடுத்து வச்சுருக்க அதை 2 ஸ்பூன் சுகரும் போட்டுட்டு ஹாட் வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா இந்த சுகரோட இதாகி நம்மளுக்கு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகியிருக்கும். அப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஈஸ்ட் நல்லா 5 மினிட்ஸில் நல்லா க்ரோ ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டு மிக்சரையும் இதில் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா நம்ம பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம மேலே ஆயில் போட்டு அப்ளை பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா மாவு டபுள். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, நம்ம மாவை பார்க்கலாம். மாவு நம்ம வச்சதோட டபுள் மடங்கு ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நம்ம பிஸா செய்கிறதுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம். நான் ஆனியன் எடுத்திருக்கேன், ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர் கேப்சிகம், தக்காளி எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா நோ ப்ராப்ளம். மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நம்ம எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிற சில்லி சிக்கன் அந்த மாதிரி என்ன வேணால் நம்மளுக்கு எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெப்பர், சால்ட் போட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் சீசனிங் வந்து நம்ம எது என்ன சீசனிங் இருந்தாலும், இட்டாலியன் சீசனிங் இல்லை ஆர்கனோ அது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் மொசில்லா சீஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் பிஸா சாஸ் வந்துட்டு நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து டொமேட்டோ பியூரியும் நான் வந்து அதில் 2 பல்லு பூண்டை வந்து அதை நல்லா நசுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளேவருக்காக. டொமேட்டோ பியூரி வந்து நம்ம தக்காளியை வந்து நார்மலாக தக்காளியை வந்து தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியை. இப்போ நம்ம பிஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பிஸா செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ப்ளேட்டில் வந்துட்டு ஆயில் ஃபுல்லாக ப்ளேட் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸா மாவை வச்சு நம்ம கையிலையே நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ளேட் ஃபுல்லாக அதை நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம ப்ளேட் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் மாவை. இப்போ நம்ம சுற்றி வந்து இதை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு க்ரஸ்ட்டு மாதிரி கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு க்ரஸ்ட்டு மாதிரி வேண்டானா நீங்கள் அப்படியே ப்ளெயினாகவே விட்டுடலாம். இப்படி சுற்றி ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு க்ரஸ்ட்டு மாதிரி கிடைக்கிறப்ப சூப்பராக இருக்கும், க்ரிஸ்பியாக. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு 4 கோ டூத் பிக்கோ வச்சு நம்ம இதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு பேக் ஆகும்போது உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைனா உள்ளுக்குள்ளெல்லாம் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி டூத் பிக்கு ஃபோர்க் வச்சு நான் ஃபுல்லாக இப்படி ஹோல்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸ் எடுத்து நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் சீஸ் போட்டுடலாம், ஃபுல்லாக அதில் கவர் ஆகிற அளவுக்கு சீஸ் போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இதெல்லாம் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டுக்கலாம், மஷ்ரூம்ஸ், கேப்சிகம் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கிறேன். எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஆலிவ்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஃபுல்லாக சீஸ் போட்டு நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிடலாம். மேலே வந்து நான் சீசனிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து நான் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இந்த இதெல்லாம் செய்கிற டைமில் நம்ம ஓவனை வந்துட்டு நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சுட்டு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு பிஸ்ஸா ரெடி ஆகிடும். ஓவனில் வச்சு நம்ம 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் நான் வச்சேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு 20 மினிட்ஸில் நம்மளோட சூப்பரான டேஸ்டான பிஸ்ஸா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதை நான் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பர்மா. சூப்பர்க்குமா. எங்கள் வீடியோ இல்லை எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மக்கமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ. பாய். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பிஸ்ஸா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி வீட்லேயே பிஸ்ஸா பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.